ஓம் சாந்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது இறைவன் நமக்காக ஞானத்தை கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர் கூறும் ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் நாம் அனைவருமே ஆத்ம உணர்வு உள்ளவர்களாக அமர்ந்து நாம் ஆத்மா என சிந்தித்தபடி நாம் ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும் நாம் தினசரி நம்முடைய இறைவனுடைய நினைவிலே இருந்து நாம் தினமும் என்ன காரியங்கள் செய்கின்றோம் யாருக்காவது துக்கம் கொடுக்கின்றோமா இன்று எந்தளவிற்கு இறைவனை நினைத்து நாம் சேவை செய்தோம் என்ற கணக்கு வழக்குகளை நாம் தினந்தோறும் இறைவனுக்கு நாம் மனதார சமர்ப்பிக்க வேண்டும் நாம் இந்த நாடகத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றது இது ஓர் அழிவற்ற நாடக மேடையாகும் இதில் நாம் அனைவருமே நடிகர்கள் யாருமே இந்த நடிப்பிலிருந்து விலகிக்கொள்ள முடியாது அனைவரும் அவரவர்களுடைய பாகங்கள் வரும்போது தானாகவே இந்த பூமியிலே உடலிலே பிரவேசம் செய்து அவர் அவர்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதில் எந்த ஒரு நடிகரும் விலகிக்கொள்ள முடியவே முடியாது இது ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு நாடகமாகும் அது ஒவ்வொரு கல்பமும் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கின்றது ஓம் சாந்தி ஆரம்பத்திலே நாம் ஆத்மாக்களாக பதினாறு கலைகளோடு நாம் இந்த பூமியிலே நடிப்பதற்காக வந்தோம் அப்போது பதினாறு கலைகள் நிரம்பிய ஆத்மாக்களாக இருக்கும்போது நாம் ஆத்மா என்ற உணர்விலே இந்த உடலை இயக்கிக் கொண்டிருந்தோம் ஆனால் படிப்படியாக மாயையின் காரணத்தினால் தேக உணர்விலே இப்போது வந்து இந்த உடல்தான் நாம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு நம்முடைய தேவையில்லாத மாயை குணங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த மாய குணங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்காகத்தான் இறைவனே வந்து நம்முடைய தூய்மையான கலைகளை நமக்கு கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் அன்பு தூய்மை பண்பு பாசம் புதுமை எளிமை புதுமை என்று அருமையான நம்முடைய குணங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் நாம் எப்படி இருந்தோம் இப்போது எப்படி இருக்கின்றோம் என்பதையும் நமக்கு புரிய வைத்துக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் நாம் சரியான முறையில் தந்தையை அதாவது நம்முடைய இறைவனை சரியான முறையில் நினைவு செய்ய வேண்டும் நாம் ஆத்ம அபிம ஆத்ம அபிமானி ஆவதற்காகவும் முயற்சி செய்ய வேண்டும் உண்மையுடன் நாம் தினந்தோறும் நம்முடைய வரவு செலவுகளை அதாவது நாம் என்ன செய்தோம் இன்று நல்ல விஷயங்கள் என்ன செய்தோம் ஏது செய்தோம் என்று இறைவனுக்கு லாப நஷ்ட கணக்குகளை நாம் ஒப்படைக்க வேண்டும் அனைத்திலும் அதிகமான துக்கம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அதாவது விகாரங்களையும் செய்யக்கூடாது நாம் யோக பலத்தின் மூலமாக வெற்றி கொண்டிரு வெற்றி கொண்டு கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் எப்போதும் இறைவனுடைய நினைவிலே இருந்து சேவை செய்ய வேண்டும் அப்பியாசத்தின் மீது முழுமையான கவனம் வைப்போம் என்றால் நாம் முதல் நம்பரிலே வெற்றி பெற்று விடலாம் அனைவரும் இறைவனுடைய நினைவிலே இருந்து ஞானத்தை தினந்தோறும் கேளுங்கள் இறைவனுடைய ஞானத்தை தான் முரளி என்று கூறுகின்றோம் அப்படிப்பட்ட இறைவனுடைய முரளியை நாம் தினந்தோறும் நம்முடைய பிகே குரு தமிழ் சேனலில் பதிவு செய்து வருகின்றோம் தினந்தோறும் கேட்டு பயனடையுங்கள் ஓம் சாந்தி